நம்ம ஃபேவரட்டான இந்த பழம் இப்படி பார்த்தா மம்மி டாடியா தெரிவாங்க இப்படி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மம்மியா தெரிவாங்க அதே நம்ம வந்து ஏலக்காய் சுக்கு போட்டு தான் தயார் பண்றோம் ரொம்ப இதா இருக்கு மேடம் ஹெல்தியா குடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு கொக்கோம் டைல வந்து ஒவ்வொரு பீஸ்லயே ஒவ்வொரு கேஷ்நட் வச்சு நம்ம முழு முந்திரி இருக்கு இது வந்து தாத்தால இருந்து இன்னைக்கு பேரே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆரஞ்சு மிட்டாய் மேடம் இதுக்கு உங்களுக்கு தெரியதான் தெரியல இது 100% ஃபைபர் அதிகம் போற இது சூட மிட்டாய் இது பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் மிட்டாய் இது அந்த இழுத்து இழுத்து விளையாடுவாங்க தானே எஸ் மேம் அதேதான் இன்னைக்கு வந்து செல்போன் உபயோகத்தை குறைக்கிறதுக்காகவே பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போறாங்க மிட்டாய் மேம் இது மேம் அதாவது அந்த புளி ஆ புளி குச்சி ஓ இப்படி வந்துட்டு சப்பி ஹாட் ஷேப் வந்து வாலில பக்கெட்ல கொடுத்திருக்காங்க சூப்பர் 50 பைசால இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேடம் ஓ 50 பைசா 50 சாக்லேட் மேடம் இந்த டாய்ஸ்லயே வந்து ஒரு 60 ஐட்டம்ஸ் இருக்கு மேடம் ஓ இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக் இருக்கு இங்க பாருங்க பம்பரம் ஓ இதுக்குலயே சாக்லேட் இருக்குமா ஆமா மேடம் மிட்டாய் இருக்கு முதல்லயே மிட்டாய் இருக்கும் பூட் இருக்கு ஓகே நான் பண்ணி பார்க்கலாமா பண்ணி பாருங்க மேம் ஏ ஆமாப்பா நைட் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டா இருக்கு மேடம் இது கலர் கலர் லைட்டிங்ஸ் தான் இருக்கு மேம் இதுல இதுல எல்லா கலர் ரேட் வந்து 150 ரூபாய் தான் இது சார் சத்தியமா நம்ப முடியல ஆமா ஏய் ஆமாப்பா அடி ஓரிய பிஸ்கட் ப்ளீஸ் இருக்கு ஹாய் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் சூப்பர் உங்களோட பேர் சொல்லிடுங்க சார் மேடம் நீங்க மிட்டாயிலின் சாம்ராஜ்யம் அரசன் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கீங்க ஓகே நம்ம கடையோட பேர் வந்து அரசன் ஸ்டோர்ஸ் மேடம் என்னோட பேர் குணசேகரன் ஓகே மதுரையில அரசன் ஸ்டோர்ஸ் எங்க சார் இருக்கு மேடம் நம்ம அரசன் ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து மிட்டாய்களுக்காக வடிவமைக்கப்பட்ட முனிச்சாலை ரோடுங்கிற இடத்துல இருந்து இருக்கு மேடம் முனிச்சாலை ரோட்ல வந்து இஸ்மாயில்புரம் 4வது நம்பர் சந்தில மெயின் ரோட்லயே இருக்கு மேடம் நமக்கு ஓகே மிட்டாய் மிட்டாய்களின் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க சோ மிட்டாயில என்ன மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க சார் மேடம் என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க நம்மகிட்ட வந்து 50 பைசா மிட்டாயில இருந்து 10 ரூபாய் மிட்டாய் வரைக்கும் இருக்கு மேடம் நம்மகிட்ட இப்ப பாத்தீங்க அப்படின்னா 50 பைசா மிட்டாயில வந்து ஒரு 60-70 ஐட்டம் காமிக்கலாம் மேடம் இது 50 பைசா மிட்டாய் மேடம் இம்லி கேண்டி இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பனானா கேண்டி இதுல மேங்கோ கேண்டி மேடம் ஓகே இதுல கொய்யா கேண்டி இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 60 ஐட்டம் இருக்கு மேடம் 60 ஐட்டம்ஸ் இருக்கு மேடம் அதாவது ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ வந்துட்டு வெளியூர்ல இருந்து கூட பாப்பாங்க ஈவன் நம்ம மதுரையில இருக்கோம் இல்லையா சோ சென்னை பெங்களூர் அந்த சைடு வந்து பாப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரீட்டெயிலா வேணும் ஹோல்சேலா வேணும் எப்படி நீங்க பார்சல் அந்த மாதிரி எல்லாம் வாங்குவீங்க ஒரு மினிமம் பட்ஜெட் அப்படினா வந்து இப்ப கொரியர் சார்ஜ் இதுல இருக்கு இல்லையா அதனால ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து அவங்க நம்ம வாங்குறாங்க அப்படினா நம்ம எல்லா ஐட்டமும் அசார்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் மேடம் 1000 ரூபாய்ன்றது ரீட்டெயிலுக்கு ரீட்டெயில் மேடம் மினிமம் வந்து அதே மாதிரி புதுசா ஒருத்தவங்க கடை வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ் இல்ல எங்களுக்கு வந்து புதுசா கடை வைக்கிறோம் எங்களுக்கு ஐட்டம்ஸ் வேணும் மிட்டாயெல்லாம் வேணும் வைக்கணும் அப்படின்றாங்க ஸ்கூல் பக்கத்துல ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டமா எல்லா வெரைட்டிஸும் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே கலந்து அனுப்பிடலாம் மேடம் ஒரு 5 ப்ராடக்ட் வந்து நம்ம சொந்தமா தயார் பண்றோம் மேடம் கடலை மிட்டாய் கொக்கோ மிட்டாய் எள்ளு மிட்டாய் தேங்காய் மிட்டாய் சோன் பப்படி இது எல்லாமே நம்ம சொந்தமா தயார் பண்ணிட்டு இருக்கோம் மேடம் 55 வருஷமா நம்ம கம்பெனி இருக்கு 55 வருஷமா அதுதான் அடுத்த கொஸ்டினா கேட்கணும்னு நினைச்சேன் 55 வருஷமா ஆமா மேடம் 55 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் நான் தேர்ட் ஜெனரேஷன் என்டர் பண்ணேன் மேடம் ஓ சூப்பர் சார் அரசன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப் வந்துட்டு நாங்க ஏன் சார் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இங்கேயே வாங்க வரணும்னு சொல்றீங்க மேடம் அரசன் ஸ்டோர்ஸ்னாலே வந்து நம்ம தரமான பொருள் தயார் பண்றோம் தரமான பொருள் விற்கிறோம் ரெண்டாவது வந்து இது வந்து எல்லாரும் சொல்றது மேடம் எங்கிட்ட இருக்க பொருள் தரம் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நாங்க வந்து எங்களோட பொருளை வந்து கரெக்டான டயத்தில் டெலிவரி ஆன் டைம் டெலிவரி கொடுப்போம் மேடம் அதே மாதிரி யாருக்கு என்ன பொருள் தேவை இந்த பொருளோட லைஃப் டைம் எவ்வளோ நாள் இருக்கும் இது வந்து சம்மர் டைம்ல எப்படி இருக்கும் ரெயின் சீசன்ல எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்து நம்ம சப்ளை பண்றோம் அந்த கைட்லைன்ஸ்மே கொடுப்பீங்க எஸ் மேம் நம்மட்ட வந்து குச்சி மிட்டாய் குருவி ரொட்டில இருந்து எல்லா ஐட்டமே இருக்கு நம்ம எல்லாமே வீடியோல போய் பார்த்தறலாம் தாராளமா சோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் நம்ம எல்லாமே பார்த்தறலாம் பார்த்தலாமா சார் थैंक यू மேம் மேடம் நீங்க 90 கிட்ஸ் கேட்டிங்க பாத்தீங்களா ஓகே பாருங்க இது வந்து தாத்தால இருந்து இன்னைக்கு பேரே வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆரஞ்சு மிட்டாய் மேடம் ஆரஞ்சு மிட்டாய் ஓகே இது சூட மிட்டாய் இது பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் மிட்டாய் ஆமா இது பான் மிட்டாய் மேடம் பான் மிட்டாய் ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா இது புளிப்பு கேண்டி மேடம் இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் மேடம் ஆமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியதான் தெரியல இது 100% ஃபைபர் அதிகமா உள்ள மிட்டாய் மேடம் இது வந்து எடக்கல் மிட்டாய் படிக்கல் மிட்டாய் சொல்லுவாங்க பாப்கார்ன்ல தயார் பண்ற மிட்டாய் ஓகே அப்புறம் இது பாத்தீங்க அப்படினா ஜோக்கர் மிட்டாய்ங்கற ஜவ் மிட்டாய் பழைய காலத்து ஜவ் மிட்டாய் ஜவ் மிட்டாய் இது தேங்காய் மிட்டாய் தேங்காய் மிட்டாய் சோ எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் இந்த ஐட்டத்தை வந்து பார்க்காதவங்க இருந்திருக்கவே முடியாது இது பாத்தீங்கன்னா மம்மி டாடி டாடி இப்படி பார்த்தா மம்மி டாடியா தெரிவாங்க இப்படி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மம்மியா தெரிவாங்க அதேதான் மேடம்
அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேவரட்டான இளந்தப்பழம். இளந்தப்பழம் வந்து இப்ப ரீசெண்டா வந்து இப்படி பேக்கிங் ஆயிருச்சு மேடம். இந்த மாதிரியா? இதுலயே வந்து புளி ஃபிளேவர் இருக்கு. இளந்தப்பழம் வந்து பவுடரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவுடர் ஃபார்ம்ல உள்ளதும் இருக்கு நம்மகிட்ட. இருக்கு. ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு கைண்ட் மேடம், டெக்கரேஷன் இதுக்காக எல்லாம் வாங்குறாங்க. அதே மாதிரி சூட மிட்டாய் மேடம். சூப்பர். அப்புறம் இது வந்து பாத்தீங்க வந்து நம்ம பாலிஷ் மிட்டாய். இது வந்து இந்த மாதிரி ஜார்லயும் இருக்கு, ஒரு கிலோ பாக்கெட்டாவும் இருக்கு. மிட்டாய் மேடம் இது. ஓ, அந்த ஸ்கொயர் ஷேப்ல ஜெல்லி இருக்கும், அத வந்து லாலிபாப் மாதிரி பண்ணிட்டாங்க. இது லாலிபாப் மேடம் இது. இது பாத்தீங்க அப்படினா வந்து நம்ம இம்லி ஃப்ளேவர்லயே வந்து மிட்டாய் மாதிரி இது. அதாவது அந்த புளி. ஆ, புளி குச்சி. ஓ, இப்படி வந்து சப்பி சாப்பிற மாதிரி அது. ஸ்டிக்லயே போட்டுருக்காங்க. ஓகே. ரொம்ப அதா இருக்கு மேடம். ஹெல்தியான ப்ராடக்ட் தான் இது. அடுத்து இது. இது வந்து ஜெல்லி மிட்டாய் மேடம். இது அந்த காலத்து ஜெல்லி மிட்டாய், சின்ன சின்ன பவுச்சல போட்டுருக்கோம். இது வந்து சுகர் ஜெல்லி மேம் இது. சுகர் ஜெல்லி. சுகர் ஜெல்லி மேடம் இது. ஓகே. இது இந்த லாலிபாப்ல பார்த்தோம்ல அது மாதிரி இது தனியா. சுகர் ஜெல்லி. அது மிட்டாய், இது ஜெல்லி இது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா மார்ஷ்மெலோ அப்படினு சொல்லிட்டு வந்து இதுல வந்து நமக்கு வந்து 6 7 வெரைட்டிஸ் இருக்கு மேடம் இதுல வந்து. ஓகே. டிஃபரண்ட் ஷேப்ஸ் நிறைய இருக்கு இது. இது வந்து மஸ்கத் ஹல்வான்னு சொல்லி சொல்வாங்க. ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் மேடம் இதெல்லாம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது. இது ஜெம்ஸ் மிட்டாய் மேம் இது. உள்ள வந்து சென்ட்ரல் வந்து சீரகம் இருக்கு. சீரகத்தை கண்டுபிடிக்கிறக்காண்டி நிறைய வாங்குவாங்க. டெக்கரேஷனுக்குலாம் நிறைய போகுது. நல்லா இருக்கும். அண்ட் டேஸ்ட் வைஸ்மே வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இதை வயலில் போட்டுக்கும்போது உங்களுக்கு வந்து செரிமானம் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 90s கிட்ஸ் மிட்டாய் பார்த்தோம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்க போகிறோம் மேம்? இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளுடைய தயாரிப்புன்னு வந்து பார்த்தோம்னா வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கடலை மிட்டாய் இருக்கு, கொக்கோ மிட்டாய் இருக்கு, எள்ளு மிட்டாய் இருக்கு, அப்புறம் வந்து நம்ம தேங்காய் மிட்டாய் எல்லாம் இருக்கு மேம். இந்த பாருங்க, தேங்காய் மிட்டாய் இருக்கு, சோன் பொப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட சொந்த தயாரிப்பு தான். சொந்த தயாரிப்பு. ஆமா மேடம். இதுல வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு பீஸ் வந்து ₹1 விக்கிற ஐட்டம்ல இருந்து அடுத்து ₹2 ஐட்டம் இருக்கு, ₹5 ஐட்டம் இருக்கு. ஓகே. இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரொடக்ஷன் ரேட் கம்பெனி ரேட்டுக்கே நம்ம வந்து கொடுக்கலாம் மேடம். ஆமா மேடம். இத பாத்தீங்க இந்த ஜார் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து 50 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் ₹5 விக்கிறது, 50 பீஸ் இருக்கும் ₹250 MRP. நம்ம ரேட் ₹140 தான். ₹140 தானா? எவ்வளவு 50 பீஸ் இருக்கும்? ₹250 இருக்கு மேடம். நம்ம ரேட் ₹140 தான். ஓகே. அடுத்து அதே மாதிரி கடலை மிட்டாய் வந்து இது வந்து ₹2. இது கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் வாங்குவாங்க. அண்ட் இப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து மிட்டாய்ஸ்லாம் அலோட் கிடையாது. ஸ்கூல்ல பர்த்டே அப்படினா கொடுக்குறாங்க மேம். இது கடலை மிட்டாய் வந்து நீ பர்த்டே கேக் இன்னைக்கு. ஓ, இது ஹெல்தியான ஃபுட்ஸ் மேடம். நம்ம வந்து ஏலக்காய் சுக்கு போட்டு தான் தயார் பண்றோம். ரொம்ப இதா இருக்கு மேடம். எவ்வளவு மிட்டாய்ஸ் இருக்கு இந்த ஜார்? இதுல 100 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து ₹200 MRP. நம்ம ரேட் வந்து ₹125 தான். அது ₹125. நீங்க ஹோல்சேல் பிரைஸ் சொல்றீங்களா ரீட்டெயில் பிரைஸ் சொல்றீங்களா? நம்ம ஹோல்சேல் பிரைஸ் குடுக்குறோம் மேடம். ரீட்டெயிலுக்கு நம்ம அதே பிரைஸ் தந்துறலாம் மேடம். கொடுத்துறலாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் எள்ளு மிட்டாய் அதே மாதிரி குட்டி ஜார்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கமர்கட் ₹2 வந்து பவுச் போட்டு போட்டுருக்கோம். அது சிங்கிள் சிங்கிள் பவுச் போட்டு போட்டுருக்கோம். ஆமா, அந்த ரவுண்ட் ஷேப்ல கமர்கட் பா அது. சூப்பர். ஓகே. பவுச் போட்டு போட்டுருக்கோம் மேடம் இது. அது என்ன சார், கேஷ்யூஸ் இருக்குல்ல? ஆமா மேடம். இது உங்ககிட்ட பத்திலாம் சொல்லல பாருங்க. இது வந்து நம்ம ஹெல்த்திக்கு மேலும் ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோ மிட்டாயில வந்து ஒவ்வொரு பீஸ்லயும் ஒவ்வொரு கேஷ்நட் வச்சு நம்ம முழு முந்திரி இருக்குப்பா. ஆமா, வேற லெவல். ஓகே. இது எப்படி சார், ஜார்ல எத்தனை பீசஸ் இருக்கு மேம்? இது வந்து 50 பீஸ் இருக்கு மேம். இது 150 ரேட் மேம். 150. ஆமா, நம்ம பிளைன் கோகோ வந்து 140 கொடுக்குறோம். இது வந்து 10 ரூபாய் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்குறோம். ஹெல்த்தியா நம்ம வந்து ஒரிஜினல் கேஷ்நட் போட்டு கொடுக்குறோம். ஆமா, கேஷ்யூஸ் போட்டு. ஓகே. அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மிக்சர் மிட்டாய். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ₹140 தான். ₹250 MRP. இது ₹250 இருக்கும். இது எல்லாமே உங்களோட ஓன் மேனுஃபேக்சர் மேம். குரோம் மார்க் வந்து நம்மளோட ஒரு சொந்த தயாரிப்பு. ஓகே மேம். தேங்காய் மிட்டாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்கெட்ஸாவும் இருக்கு, இந்த மாதிரி ஜார்ஸ் இருக்கு மேம். அதாவது சின்னது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. சின்னது ₹1 பீஸ்ல இருந்து ₹5 பீஸ் வரைக்கும் இருக்கு. ₹5 பீஸ் வரைக்கும். இதெல்லாம் வந்து ₹1 பீஸ் தான் இது. இது ₹2 அது. இது பாக்கெட் மேம். இது ₹2 பீஸ் பாக்கெட் மேம். ஓகே. சோ அது இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் ஹார்ட் ஷேப்ல ஹார்ட் ஷேப் வந்து வாலில பக்கெட்ல கொடுத்திருக்காங்க. எஸ் மேம். சூப்பர். பக்கெட்ல போட்டுறோம். இதுவே வந்து ரவுண்ட் ஷேப்லயும் கொடுத்திருக்கோம். பக்கெட்ல வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்திருக்கோம் மேம். பக்கெட்ல ஹார்ட் ஷேப்பும் இருக்கு அண்ட் ரவுண்ட் ஷேப்பும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு மேம். ரேட்லாம் ஒரே ரேட் தான். சைஸ் எல்லாம் ஒரே சைஸ் தான். குவாலிட்டி நல்லா இருக்கும் மேம். அதாவது பார் ஐட்டம்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து உருண்டை கோலி ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. இது கடலை கோலி. சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எள்ளு கோலி.
இதுல பொட்டுக்கடலை போட்டு போட்டுறோம் பொட்டுக்கடலை மிட்டாய் இருக்குது இது எல்லாமே கோலி ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் ஓகே and இது சார் நீங்க வந்து பாத்தீங்க பாத்தீங்களா நம்ம தேங்காய் மிட்டாய் வந்து இந்த மாதிரி வாளியில போட்டோம் அப்ப வந்து எல்லா பார்ட்டியும் என்ன எனக்கு சோன் பப்படியும் வாளியில போட்டு கொடுங்க அப்படி சொல்லி கேட்டா நம்ம சோன் பப்படியும் போட்டோம் மேடம் போட்டுறீங்க ஓகே இதுமே பக்கெட்ல கொடுத்து எஸ் மேம் இதெல்லாம் ரேட்ல வந்து ரொம்ப கம்மி தான் மேம் இது 150 ரூபாய் சரக்கு இருக்கும் நம்ம ரேட் வந்து 80 ரூபீஸ் தான் மேம் 80 ரூபீஸ் தான் எஸ் மேம் 80 ரூபீஸ் சரி இது வரைக்கும் வந்து உங்களோட ஓன் manufactured அந்த ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம் சோ இத தொடர்ந்து அடுத்து நம்ம வந்து குழந்தைங்க அப்படினு எடுத்தனாலே சாக்லேட்ஸ் தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதுல எதுவும் வச்சிருக்கீங்களா என்ன மேடம் இப்படி கேட்டிட்டீங்க எதுவும் வச்சிருக்கீங்களாட்டு மேடம் சாக்லேட் வேர்ல்ட் மேம் இது பாத்தீங்கன்னா இது 50 பைசா சாக்லேட் இருக்கு மேம் 50 பைசாக்கு 50 பைசா சாக்லேட் இது இதுல வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் சாக்லேட் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்கு மேம் 15 வெரைட்டிஸ் இது வந்து 1 ரூபாய் சாக்லேட் ஆ 1 ரூபாய் சாக்லேட் மேம் ஃப்ளேவர்ஸ் வைஸ் வச்சிருக்கோம் மேம் இது காஷ்யூ டாஃபி பா எஸ் மேம் காஷ்யூ மில்க் அஞ்சீர்ல கூட இருக்கு ஏ எவ்வளவு சார் சாக்லேட்ஸ் இருக்கும் உள்ள மேம் இது வந்து 100 பீஸ் இருக்கும் 100 பீஸ் இருக்கும் எஸ் மேம் இது எல்லாமே வந்து 55 ரூபாய் ரேட் தான் மேம் இது 55 ரூபாய் தான் இங்க பாருங்க பா பாக்கெட் 100 பீஸ் வெறும் 55 ரூபாய் தானா இந்த கம்பெனி 55 ரூபாய் சரி அடுத்து இன்னொரு கம்பெனி இருக்கு இதுல மில்க் இருக்கு சாக்லேட் இருக்கு சாக்லேட் ஓகே அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள பாத்தீங்கன்னா சாக்லேட் வந்து ரொம்ப ஃபேவரானது வந்து இந்த ஏலாச்சி फ्लेவர் வந்து ஆமா ரொம்ப ஃபேவரா இருக்கு மேம் ஏலாச்சி சூப்பரா இருக்கு அந்த ஏலக்கா फ्लेவர்ல இந்த சாக்லேட் இருக்கு மில்க் फ्लेவர் இருக்கு சாஃப்ட் எக்லர் இருக்கு சோ ஆல் டைம் ஃபேவரட் ஆன கிட்ஸ்க்கு ரொம்ப பிடித்தமான மிட்ட அதாவது சாக்லேட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா என்ன மேடம் இப்படி கேட்டிட்டீங்க நம்ம சாக்லேட் சமுத்திரம் மேடம் பாருங்க மேடம் உங்களுக்கு காமிக்கிறேன் நானு ஓகே மேடம் இப்போ உங்களுக்காக டிஸ்பிளேக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் ஐட்டம் தான் எங்களால் எடுத்து வைக்க முடிஞ்சு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா 50 பைசால இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேடம் 50 பைசா சாக்லேட் மேடம் அதுல அது அப்புறம் 1 ரூபாய் ஐட்டம் இந்த ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு மேடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒவ்வொருன்னு ஒவ்வொரு ஃபிளேவர்ஸ் மேம் இது எல்லாமே ஆமா மேம் ஒன்னு ஒவ்வொரு ஃபிளேவர்ஸ் இது டாமரின் இருக்கு செரி இருக்கு மேங்கோ இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபிளேவர்ஸும் கலந்து இருக்கு சூப்பர் இது பாத்தீங்க அப்படினா வந்து 1 ரூபாய் சாக்லேட் தான் டார்க் சாக்லேட் இருக்கு இந்த மாதிரி ஹாட்டிங் ஷேப்ல உள்ள இருக்குமா இது டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி அண்ட் இது என்னது சார் ஏதோ ஸ்ப்ரைட் பாட்டில் அந்த மாதிரிலாம் ஏதோ போட்டிருக்க மாதிரி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாத காலத்துல கூட எரியும் மேடம் இது இது லைட்டிங் டைம் மேம் ஓ நான் என்ன சாக்லேட்னு கேக்கலாம் பார்த்தா லைட்டிங் மிட்டாய்ன்றீங்க ஆமா மேடம் இது வந்து சாக்லேட் தான் ஓகே பாத்தீங்கன்னா 2 இன் 1 மேம் ஓ இத நீங்க இத வந்துட்டு எடுக்குறோம் ஆமா மேம் இது பாக்கறதுக்கு அந்த ஒரு கோகோ கோலா அந்த மாதிரி பாட்டில் மாதிரி இருக்கு சரி கீழ உள்ளது பாருங்களே இது லேசா நீங்க எது பண்ணீங்கன்னா லைட்டிங் எரிஞ்சிட்டே இருக்கும் அது நான் பண்ணி பார்க்கலாமா ஆ பண்ணி பாருங்க மேம் ஏ ஆமா பா நைட் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டா இருக்கு மேடம் இது கலர் கலர் லைட்டிங்ஸ் தான் இருக்கு மேம் இதுல இதுல எல்லா கலர்ஸுமே இருக்கா எல்லா கலர்ஸ் இருக்கு மேடம் ஓகே இந்த பாக்ஸ்ல உள்ள மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்கா ஃப்ளேவர்ஸ் இருக்கு மேம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர் கம்பெனி இதுல இருக்க மாதிரி இருக்கு மேம் இது एक्चुअली இது ஜெல்லி பாப்ங்க சோ நான் அதை டச் பண்ணி நான் அதை வளைக்கும் போது எனக்கு தெரிஞ்சது இது வந்து ஜெல்லி பாப் இது பாக்ஸ்ல எத்தனை பீசஸ் இருக்கும் மேம் இது வந்து 30 பீஸ் இருக்கு மேம் 150 ரூபாய் MRP இது ஓகே நம்ம ரேட் வந்து 105 ரூபாய் தான் 105 ரூபாய் வந்து வேஃபர் பிஸ்கட்ஸ் ஆமா இது வந்து உங்களுக்கு வந்து நான் ரீட்டெயில் பிரைஸ்ல தான் சொல்லிருக்கேன் ஹோல்சேல் நீங்க வாங்குறது ரேட் கம்மியா தான் மேம் ரேட் கம்மியா வரும் ஓகே மேம் இது வந்து சாக்லேட் சாக்கோ பார் மாதிரியே இருக்கும் சாக்லேட் நடுவுல இருக்கும் வேஃபர்ஸ் இருக்கும் மேல வந்து வேஃபர் ஃபில் பண்ணிருப்பாங்க ஓகே இது ஃபுல்லாவே ஜெல்லி மேம் 5 ரூபீஸ் குள்ள ஜெல்லி ஐட்டம் ஜெல்லி இது ஃபுல்லாவே இது ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்து பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு ஜெல்லி ஐட்டம்ஸ் மேம் இது ரொம்ப அழகா ஸ்டிக் கொடுது அந்த ஒரு ரோஸ் இருக்கிற மாதிரி அழகா பண்ணிருக்காங்க 5 ரூபாய்க்கு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு மேம் இது ஜெல்லி ஐட்டம் இது இது பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து சாக்லேட்ஸ் மேம் 5 ரூபீஸ் சாக்லேட்ஸ் இதெல்லாம் நடுவுல டூட்டி ஃப்ரூட்டி அந்த அதே இருக்கு மேம் நடுவுல சென்டர் ஃப்ரூட்டி இருக்கு இந்த கொடுத்திருக்காங்க பாருங்களே இந்த சாக்லேட் சென்டர்ல டூட்டி ஃப்ரூட்டி இருக்குமா ஓகே நெக்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட்க்கு கொடுக்கிறது மேம் கிஃப்ட் சாக்லேட்ஸ் பர்த்டே கிஃப்ட் சாக்லேட்ஸ் இது பாத்தீங்கன்னா வந்து நடுவுல வந்து கோகனட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும் ஓ ஓகே அடுத்து இது ஆரஞ்ச் கிரீம் ஃபில்ட் ஆமா ஆரஞ்ச் கிரீம் ஃபில்ட் நல்லா இருக்கும் சாக்லேட் சென்டர்ல ஆரஞ்ச் கிரீம் ஃபில்ட்லாம் இருக்கறதெல்லாம் செமையா இருக்கும் அடுத்து அது எல்லாருக்கும் ஃபேவரானது ஸ்ட்ராபெரி மேம் ஸ்ட்ராபெரி கிரீம் ஃபில்ட் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நடுவுல ஜெம்ஸ் இருக்கு மேம் சாக்லேட் கூட நடுவுல ஜெம்ஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க ஏ ஜெம் சாக்லேட்னாலே ஒரு டேஸ்ட் தான் அதுல ஜெம்ஸ் வேற ஏம்பா ஜெம்ஸ் இருக்கு மேம் இது வந்து 5 ரூபீஸ்க்கு இருக்கு மேம் ரெண்டாவது வந்து எல்லாருமே சாப்பிற மாதிரி இருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட் எது குடுக்குற மாதிரி இருக்கும் இது 165 ரூபீஸ்க்கு இருக்கும் எத்தனை பீசஸ் இருக்கும் மேம் இது 32 பீஸ் இருக்கு மேம் இது இது நம்மளோட ரேட் வந்து 95 ரூபாய் தான் இது என்ன சொல்றீங்க ஆமா மேம் ஏய் 32 பீஸ் உள்ளது உங்களுக்கு வந்து வெறும் 95 ரூபீஸ் தானா கரெக்ட் தான் மேம் இது ஒரு கம்பெனி உடைய இது ஓகே அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துங்கற பேர்ல வந்து பியூர் சாக்லேட் நம்ம வெயில்ல பச்சோம்னா மெல்ட் ஆயிடும் ஓ அந்த அளவுக்கு ரொம்ப பியூரிட்டியா இருக்கும் இது
அதுலயே வந்து மில்க் மேட் மில்க் மேட் மில்க் சாக்லேட் ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க் சாக்லேட் இல்லையா அது ஓகே இப்போ வந்து நம்ம டேரி மில்க் பார்த்தோம் பாத்தீங்க அதே மாதிரி சோக்கோ ஸ்டார் அப்படி சொல்லி அது ஒரு கம்பெனி ப்ராடக்ட் சோக்கோ ஸ்டார் இது ஓகே இது வந்து 30 பீஸ் இருக்கும் 150 எம்ஆர்பி வரும் இது நம்ம ரேட் வந்து 102 ரூபாய் தான் இது எத்தனை பீஸ் இருக்கும் 30 பீஸ் இருக்கு மேம் 30 பீஸ்மே 102 ரூபாய் தான் மேம் 102 ஏதாவது குழந்தைகளுக்கு பர்த்டே ஸ்கூலுக்கு கொடுக்கணும் அப்படினா இது பெஸ்ட் சாய்ஸ்ங்க இது ஓகே அண்ட் இது வந்து லாலிபாப் மேம் இது 5 ரூபீஸ் ஒரு பீஸ் வந்து 5 ரூபாய் விக்கிற லாலிபாப் இது இது வந்து 300 ரூபாய்க்கு சரக்கு இருக்கு மேம் இது நம்ம ரேட் வந்து 150 ரூபாய் தான் இது சார் சத்தியமா நம்ப முடியல ஆமா 50% மேம் வேற லெவல் போங்க பாதிக்கு பாதி வேலைங்க இது ஜார்ல லாலிபாப் இருக்கு ஆமா மேம் இது வந்து அந்த கண்டெய்னர்ல வர்றது மேம் இதே தான் வந்து கண்டெய்னர்ல வச்சிருக்காங்க இது 300 ரூபாய் எம்ஆர்பி தான் இது அடுத்து வந்து அந்த ஓரியோன்னு சொல்லிட்டு ஒரு லாலிபாப் இருக்கு மேம் ஓரியோ பிஸ்கட் ஆமா ஓரியோ பிஸ்கட் மாதிரியே இருக்கும் சரி பாத்தீங்க அப்படினா வந்து இதுல லாலிபாப் இருக்கு மேம் இது கண்டெய்னர்ல தான் வரும் இது வந்து இது இந்த மாதிரி சரமாவே வரும் வரும் இது 5 ரூபீஸ் ஐட்டம் தான் மேம் இது நம்ம ஒன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாமா பாருங்க மேம் நீங்க பாருங்களே பிஸ்கட் மாதிரியே இருக்கு மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட் ஷேப்லயே இருக்கும் ஏய் ஆமாப்பா அடி ஓரியோ பிஸ்கட் ஷேப்லயே இருக்கு இந்த கண்டெய்னர் வந்து 150 தான் இது 150 பாக்ஸோட சேர்த்து நமக்கு 150 தான் இது நம்ம வந்து ரீட்டெயில் ரேட் சொல்றோம் ஹோல்சேல் வரமா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம் மேடம் இன்னும் குறைச்சு தனியா பண்ணி தரலாம் நம்ம சூப்பர் ஓகே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த சாக்லேட் மேடம் இப்போ வந்து நம்ம சாக்லேட் எடுப்போம் பார்த்துட்டோம் இல்லையா இப்போ அடுத்து வந்து நம்ம அரசன் ஸ்டோர்ஸ்ல வந்து ஜெல்லி ஐட்டம்ஸ் பார்ப்போம் மேடம் ஜெல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் மேடம் 50 பிசாக்கு ஆரம்பிக்கிறோம் 50 பிசாக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது 2 ரூபா ஜெல்லி மேடம் 2 ரூபா ஜெல்லி இது வந்து ஜெல்லி வந்து நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஜூஸ் போட்டு உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி ஸ்ட்ராங்லாம் இருக்கு ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுல இது வந்து புட்டிங் ஜெல்லி மேம் 110 ரூபாய் ரேட் இது ஓ ஃபுல்லாமே ஆமா 5 ரூபாய் ஐட்டம் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நிறைய நம்மட்ட இருக்கு மேடம் இப்ப பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் பட்டர்ஃப்ளை ஜெல்லி இருக்கு நம்மட்ட ஓ இந்த பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஷேப்லயே இருக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்ல ஜெல்லி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெட் ஜார் மாதிரி பெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா பெட்ஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஓ அது பாக்கவே அழகா இருக்கு ஆமா மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட் கப் ஐபிஎல் கப் வேர்ல்ட் கப் மாடல்ல இருக்கு மேம் ஓ கப் மாடல் உள்ள ஜெல்லி இருக்கு அதே மாதிரி ஹார்ட் ஷேப் மேம் இந்த ஹார்ட் ஷேப் பாத்தீங்கன்னா வந்து 5 ரூபாய் மேம் இது ஒரு பீஸ் வந்து 5 ரூபாய் 5 ரூபாய் தான் இத்தனை ஹார்ட்ஸ் இருக்கு அதுக்குள்ளே ஆமா மேம் ஹார்ட் ஷேப்ல இருக்கும் டெடி பியர் மாடல்ல இருக்கு மேடம் அதே மாதிரி புட்டிங் கப் மாடல் கப் மாடல் ஜெல்லி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா வந்து ஜெல்லிலயே இவ்வளவு வெரைட்டிஸ் ஜெல்லிஸ் வச்சிருக்கீங்க ஆமா மேடம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு ஜெல்லி ஐட்டம்ஸ் இது ஓகே அதே மாதிரி ஆமா இது மதுரையில தயார் பண்ற கம்பெனி ஃப்ளப்பர்ஸ் கம்பெனியோடது அண்ட் ஸ்பூனோட வந்துருமோ ஆமா மேடம் எல்லாமே ஸ்பூனோட வந்துரும் இதெல்லாம் டிராகன் மாடல்ல 5 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படினா டிராகன் ஜெல்லி மாதிரியே இருக்கு ஆமா அவ்வளோ பெரிய ஜெல்லி வரும் மேடம் சூப்பர் அண்ட் பக்கத்துல உள்ளது கொட ஷேப் ஆமா மேடம் அம்பர்லா ஜெல்லி இது அம்பர்லா ஷேப்லயே இருக்கும் அது அம்பர்லா ஜெல்லி இது இது டைனோசரஸ் ஓ டைனோசர் ஷேப்ல ஜெல்லி ஆமா மேடம் டைனோசரஸ் ஜெல்லி இது இது டோனட் போதுமா லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு டோனட் ஷேப்ல இருக்கு ஜெல்லி ஓ டோனட்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேங்கோ மேங்கோ ஜெல்லி இருக்கு மேம் ஓ மேங்கோ ஷேப்லயா மேங்கோ பல்பி ஷேப்ல மேங்கோ ஜெல்லி இருக்கு ஆமா மேங்கோ ஜெல்லி இது ஓகே அதுக்கு ஸ்பூன் கொடுத்துருவாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் இருக்கும் மேம் உள்ள ஸ்பூன் இருக்கும் நம்ம இது பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக எல்லாமே பார்த்தோம் ஸோ இப்போ எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே எல்லா கிட்ஸுக்கும் ரொம்ப 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 பிடித்தமானது ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்க சார் இதை பத்தி மேடம் இது வந்து ஒரு பீஸ் வந்து 2 ரூபாய் விற்கிறது 2 ரூபாய் தான் ஓகே இதோட ரேட் வந்து 40 ரூபாய் தான் மேடம் 64 ரூபாய்க்கு சரக்கு இருக்கும் ஹோல்சேல்ல நம்ம ரேட் பண்ணி தரலாம் மேடம் ஓகே இது அதே மாதிரி இதுல வந்து 5 ரூபாயில வந்து 15 வெரைட்டிஸ் இருக்கு நம்ம காமிக்க வேண்டியது இல்லைனால நான் ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு இது ஹாப்பி பர்த்டேங்கிற கிஃப்ட் இது பென்சில் மாதிரி உள்ள கிஃப்ட் இது உள்ள மேடம் வந்து மிட்டாய் இருக்கும் அது போக வந்து பசில்ஸ் இருக்கு இல்லையா அது உள்ள வச்சிருப்பாங்க உள்ள வச்சிருப்பாங்க பசில்ஸ் நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் வந்து கல்கத்தால இருந்து வர டாய்ஸ் மேம் இந்த டாய்ஸ்லயே வந்து ஒரு 60 ஐட்டம்ஸ் இருக்கு மேம் ஓ இந்த இதுல 60 வெரைட்டிஸ் இருக்கு ஓ இதுக்குள்ள எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஜீரக மிட்டாய் இருக்கும் ஆமா ஜீரக மிட்டாய் இருக்கு இங்க பாருங்கப்பா இதுலயே ஜீரக மிட்டாயா ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டா வருது இந்த மாதிரி ஜார்ஸ் வருது மேடம் பெரிய ஜார் சின்ன ஜார் வருது அதுல நம்ம வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு மேடம் எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இங்க பாருங்க பேட் இருக்கு என்னென்னமோ இருக்கே குழந்தைங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இங்க பாருங்க வீடெல்லாம் கூட இருக்குப்பா ஐஸ்கிரீம் இருக்கு பேட் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக் இருக்கு இங்க பாருங்க பம்பரம்
ஓ இதுக்குலயே சாக்லேட் இருக்குமா? ஆமா மேடம் மிட்டாய் இருக்கும். அதுலயே மிட்டாய் இருக்கும். பூட் இருக்கும். ஓகே. எல்லாமே நம்ம வந்து டாய்ஸ் ஐட்டம்ஸ் இங்க பாருங்க. ஹாப்பி மேன், பட்டர்ஃப்ளை, பூட், ஐஸ் கிரீம். ஜார்லயே வரும் மேடம். இது ஃபுல்லாமே இந்த ஜார் ஃப்ளை என்ன பிரைஸ் சார் வரும்? மேடம் இந்த ஜார் வந்து உங்களுக்கு வந்து 230 ரூபாய் மேடம். 230 ரூபாய் தான். எத்தனை பீசஸ் இருக்கும்? 60 பீஸ் இருக்கும் மேடம். சாரி 40 80 பீஸ் இருக்கும். 400 ரூபாய்க்கு இருக்கும் மேடம். ஓ 400 ரூபாய் எம்ஆர்பி வந்து 230 ரூபாய் தான் ரேட். 230 ரூபாய் தான். ஆமா மேடம். ஓகே. ரொம்ப அழகா இருக்குது. ஓகே. அதே மாதிரி பலூன் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. இது வந்து 10 ரூபாய் விக்கிற சைக்கிள். சைக்கிள் வந்து ஜெம்ஸ் மிட்டாய் இருக்கும். ஓ இதுக்குள்ள ஜெம்ஸ் மிட்டாய் இருக்கும். ஆமா மேடம். ஓகே. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து டாய்ஸ்ல வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு மேடம். இப்ப காமிக்கிறதுக்கு தான் இருக்கனால நான் உங்களுக்கு கொஞ்சம் ஐட்டம் தான் நான் காமிச்சிருக்கேன். ஓகே. டாய்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் ஹைலைட்டான ஐட்டமே இதுதான் மேடம். இதுதான். ஆமா. நம்ம ஹெலிகாப்டர்ல பறக்கலாம், ட்ரெயின்ல போலாம். ஆனா இந்த அட்டையே வந்து ரொம்ப ரேட் கம்மி தான் மேடம். இது வந்து பழைய காலத்துல இருந்து இருக்கு மேடம். இது 3-4 ஜெனரேஷனா வந்து இந்த ஐட்டம்ஸ் இருக்கு. இருக்கு இருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு மேடம். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ பாக்குற இப்போ உள்ள கிட்ஸுக்கு இது என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமா மேடம். இது என்னன்னு சொல்லிடுங்க மேடம். இது வந்து வந்து ஒரு செட் ஆஃப் பிரைஸ் மாதிரி தான் மேடம். இது எல்லாத்தையும் நம்பர்ஸ் வந்து போட்டுருப்பாங்க. இதுக்கு வந்து பின்னாடி வந்து கூப்பன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மேடம். இந்த மாதிரி கூப்பன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கூப்பன்ஸ் வந்து நம்ம லேசர் ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். ஸ்க்ராட்ச் கூப்பன், இந்த கூப்பன கிராஸ் பண்ணோம்னா இதுல என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் வந்து இங்க வந்து அவங்க வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம். இந்த கூப்பன் வந்து 1 ரூபாய் தான் மேடம். இது 1 ரூபாய் தான். 1 ரூபாய் கொடுத்து வாங்கணும். இது வந்து அடிஷனல் பிரைஸா வந்து வந்து தந்துருவாங்க. ஓகே. இது எதுவும் விழுகலைனா இது வந்து அடிஷனல் பிரைஸா வாங்கிக்கலாம். ஓகே. இது பாத்தீங்கன்னா வந்து இது டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். இது வந்து பசங்களுக்கு வந்து நமக்கு வாட்சஸ் இந்த மாதிரி வந்து பென்டென்ட் டாலர் இந்த மாதிரி லூடோ இது ஃபுல்லா ஃபுல்ல பசங்களுக்குள்ள தான் இருக்கு மேடம். அடுத்தபடி கேர்ள்ஸ்க்கு வேணும் இல்லையா, பொம்பளை பிள்ளைகளுக்கு வேணுங்கிறது வெள்ளி கொலுசு மாதிரி கொலுசு ஐட்டம் இருக்கு. ஹேர் பின் ஐட்டம் இருக்கு, செயின்ஸ் இருக்கு, பாசி இருக்கு, ரப்பர் பேண்ட் இருக்கு, ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அடுத்து மேடம் இது வந்து இப்ப எலக்ட்ரானிக்ஸ் உலகமா ஆகி போச்சு. அதனால வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இல்லாம இருக்கும். இதுல வந்து ஹெட்போன் இருக்கு, அப்புறம் நம்ம கிச்சன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே இந்த 1 ரூபா ஒரு பீஸ் 1 ரூபா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம லக்க வச்சு நம்ம இது பண்ற மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஆமா மேடம், இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு மேடம். 60 ஐட்டம்ஸ் இருக்கு மேடம். ஓகே. சோ இது வரைக்கும் நிறையவே ப்ராடக்ட்ஸ் வந்து காமிச்சிட்டீங்க இல்லையா? ஆமா மேடம். ஓகே. இன்னும் வேற எதுவும் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ எல்லாமே நம்மளால காமிச்சிருக்க முடியாது. எதுவும் ப்ராடக்ட் எதுவும் மிஸ் பண்ணிருப்பீங்க? அது உண்மைதான் மேடம். உங்களை வந்து நான் வந்து நம்ம கடையில பதுக்கி இருக்கனால கொஞ்சம் வேலையா இருந்தாலும் கொஞ்சம் ப்ராடக்ட் காமிச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு குச்சி மிட்டாய் குருவி ரொட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த பெரிஸ்ல உள்ள அந்த குருவி ரொட்டி இருக்கு நம்மள. ஏபிசிடி பிஸ்கட்ஸ், சோக்கோ பிஸ்கட்ஸ், பட்டர் பிஸ்கட்ஸ், இந்த மாதிரி பிஸ்கட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எல்லா ஐட்டம்ஸ் நம்மள இருக்கு மேடம். நீங்க வந்து கீழே இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நம்மளோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எல்லா ஐட்டம்ஸ் இது பண்ணிக்கலாம் மேடம். வேற என்னோட ஃபோன் நம்பர் நீங்க கால் பண்ணினா நான் டீடைல்ஸ் சொல்லிடுறேன் மேடம். ஓகே ஓகே சார். ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே பண்றீங்க? ஆமா மேடம், ரெண்டுமே. அண்ட் இந்த வீடியோல சொன்ன பிரைஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட்டைல் பிரைஸ் தான் சொல்லிருக்காங்க. இப்போ வியாபாரம், இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு. ஒரு மிட்டாய் பாக்கெட் கொடுங்களேன், ஒரு அந்த அந்த மாதிரி பாக்கு மிட்டாய் பாக்கெட் கீழே கீழே. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன டவுட், நிறைய பேர் வந்துட்டு வேலை இல்லாமல் அந்த மாதிரி கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்கு மிட்டாய் மொத்தமாக உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா குட்டி குட்டி கவர் போட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் மேடம். ரீபேக்கர்ஸ் நிறைய இருக்காங்க மேடம். ரீபேக்கர்ஸ்க்கான ஐட்டம் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 40 ஐட்டம் வரைக்கும் இருக்கு. நம்ம 40 ஐட்டம் வரைக்கும் வந்து பாக்கெட் நம்ம கிலோ கணக்கில் கொடுத்துருவோம். அவங்க வாங்கி வந்து 10 பீஸ் 5 பீஸ்னு சொல்லி போட்டு பாக்கெட் பண்றாங்க. அதுக்கான நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் மேடம். எதுவும் தெரியல அப்படின்னாலும் நம்ம எந்த மாதிரி பேக்கிங் பண்ணணும், எங்க பேக்கிங் மெட்டீரியல்லாம் வாங்கணும் அப்படின்றத கூட நம்ம சொல்லி தந்துடுவோம். அது எல்லாமே கைட் பண்ணிடுவோம். தாராளமா பண்ணி தரலாம் மேடம். நம்மளால ஒரு 4 பேருக்கு பிசினஸ் நடந்தா நல்லதுதான் மேடம். அவங்களும் பிசினஸ் பார்க்கணும், நம்மளும் பிசினஸ் பார்க்கணும் மேடம். ஓகே சூப்பர். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோல வந்த சாக்லேட் ஐட்டம்ஸ், மிட்டாய் அண்ட் ட்ரெடிஷனலான மிட்டாய் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காம வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சார் நம்ம பை சொல்லிடலாமா? பை மேம். பை.